கடைசி கால சபைக்கு இரட்சிப்பின் வஸ்திரம் இருக்காதுங்கிறார். கடைசி கால சபை நிர்வாணியான சபை, அது அதுக்கு வந்து இரட்சிப்பின் வஸ்திரம் இருக்காது. இயேசுவோட வசனம் படித்தா தானே இரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கும். இவன் இயேசுவோட வசனம் படிக்க மாட்டான், அவனுக்கு பிடிச்சதெல்லாம் மற்ற ஏமாத்துக்கால வசனங்கள் அதுதான் பிடிக்கும். அதனால் அவர் சொல்கிறார், எப்பா நீ என்கிட்ட வந்து நீ இதை வாங்கிக்கோ, இரட்சிப்பின் வஸ்திரத்தை வாங்கிக்கோ, ஆமாம் உன் கண்ணுக்கு கலிங்கம் வாங்கிக்கோ, அடுத்தது புடமிடப்பட்ட பொண்ணு, நீ என்கிட்ட பரீட்சைக்கே வரமாட்டேக்க, வா 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 வா, உன்னை பரீட்சை பண்ணுறதுக்கு எனக்கு இடம் கொடு, அப்போ தான் உனக்கு புடமிடப்பட்ட பொண்ணு தர முடியும். புடமிடப்பட்ட பொண்ணு யார் கையில், யார் சோதிக்கப்படுறவங்களோ அவங்க கையில் தான் புடமிடப்பட்ட, அவங்க தான் புடமிடப்பட்ட பொண்ணு, வாங்க அப்படிங்கிறார். வெளிப்படுத்தல் 16:15 சொல்கிறாரு, இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். கடைசி கால சபை நிலைமை இதுதான். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். வெளிப்படுத்தல் 3:15, நீ குளிருமல்ல அனலுமல்ல, நீ குளிராயாவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு, நீ வெதுவெதுப்பாக இருக்கிற, இப்படி நீ குளிருமென்று அனல்மென்று வெதுவெதுப்பாக இருக்கிறபடினால் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஒன்று தான், எனக்கு பழைய ஏற்பாடு போதும் நீ சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கல்ல, அப்போ உனக்கு இதுதான் அப்படிங்கிறார். நீ குளிரும் இல்லாமல், நீ புதிய ஏற்பாடுபடி இல்லை பழைய ஏற்பாடுபடி இல்லை ரெண்டுலையும் இல்லை, வாந்தி பண்ணி போடுவேங்கிறார், ஏமாத்திக்கிட்டு அலையிறங்கிறார். அடுத்து சொல்கிறார், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணமாக இருக்கிறதை அறியாமல் நான் ஐசிவரன் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லும் என்று சொல்கிறபடி, குறைவும் இல்லை என்று சொல்கிறபடியால் நீ ஐஸ்வர்யான் ஆகும்படிக்கு, ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொண்ணையும், நெருப்பில் புடமிடப்பட்ட பொண்ணை வாங்க சொல்கிறார், பரீட்சைக்கு வா அப்படிங்கிறார், சோதிக்கப்படுறதுக்கு இடம் கொடுங்கிறார், உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும். பரிசுத்தம் எங்கிருந்து கிடைக்கும், இந்த வெண்வஸ்திரம் எங்கிருந்து கிடைக்கும், ஏசப்பா சொல்கிறாரு. யோவான் 17:17 அவர் கொடுக்குறாரு. இந்த ரகசியங்கள்லாம் அவர் எழுதி கொடுத்துருக்கிறார். யாருக்காவது பரிசுத்தம் வேணும்னா இயேசுகிட்ட தான் வரணும். அவர் சொல்கிறாரு, அதுக்கு முன்னால் பார்ப்போம். யோவான் 15:3, என்னுடைய உபதேசத்தினாலே இப்பொழுதே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். இயேசு வாயிலிருந்து வந்த வசனம் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் ஒருத்தனை சுத்தப்படுத்தும். ஸோ பரிசுத்தம் இல்லை அப்படின்னா இயேசுவோட வசனம் இல்லை, பரிசுத்தம் இருக்காது. பழைய ஏற்பாடு எவ்வளோதான் குட்டிக்காரனை போட்டு படித்தாலும் சரிதான், பரிசுத்தம் வராது, ஏன்னா அங்கே இல்லை, கிருபையும் இல்லை சத்தியமும் இல்லை. யோவான் 1:17, பழைய ஏற்பாட்டில் 2 மீட்டர் கிடையாது, பழைய ஏற்பாட்டில் 2 மீட்டர் கிடையாது. யோவான் 1:17, கிருபையும் கிடையாது சத்தியமும் கிடையாது, எம்பட்டு தான் குட்டிக்காரனை போட்டாலும் ரட்சிப்பும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது. எப்படி எனில், நியாயப்பிரமாண மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. நம்ம ஐயா தான் அதை கொண்டிருக்காரு உலகத்துக்கு, ஏசப்பா கிருபையும் சத்தியம். கிருபை எல்லாமே எங்கேருந்து ரசிக்கப்படுறது, சத்தியம் எல்லாமே எங்கேருந்து விடுதலை ஆறுது, பரிசுத்தமே கிடைக்காது, நோ சான்ஸ், பரிசுத்தம் கிடைக்காது. யோவான் 17:17 அவர் சொல்கிறார், உம்முடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உமது வசனமே சத்தியம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். பிதாவே உம்முடைய வசனம்தான் சத்தியம், அந்த வசனத்தினாலே அந்த சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். சத்தியம் யார், யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஏசப்பா கொடுக்கறது அவர் தான் சத்தியம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஏசு தான் சத்தியம், அவருடைய வாயிலிருந்து வந்த வசனம்தான் சத்தியம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உமது வசனமே சத்தியம் சொல்லிட்டு 5-6 இடத்துல கொடுத்துருக்காரு, நான் பேசுகிற வசனங்கள் என்னுடையதாராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாக இருக்கிறது. 1:2 இல்லை, யோவான் 12:49-50, யோவான் 12:49-50, யோவான் 14:24, 24:10, யோவான் 7:16, யோவான் 14:8-10, அத்தனை இடங்கள்லையும் நாம் பேசுகிற வசனம் என்னோட இல்லை, என்னை அனுப்பின பிதாவினுடையதுன்னு சொல்லியிருக்கார். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவை எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய வசனம் சத்தியமாக இருக்கின்றார், சத்தியமாக இருக்கின்றார்.
14:24 என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நான் உங்களுடனே பேசுகிற வசனங்கள் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாக இருக்கிறது. அப்போ யாருடைய வசன சத்தியம்? யோவான் 7:16 இயேசு வாயிலிருந்து வந்த வசனம்தான் சத்தியம். யோவான் 7:16 என் உபதேசம் என்னுடையதாக இராமல் என்னை அனுப்பினவருடையதாக இருக்கிறது. பழையற்பாடு என்ன சொல்லுது? இயேசுவை குறித்து பழையற்பாட்டு தீர்க்க தரிசன வசனங்கள் என்ன சொல்லுது? இதைத்தான் சொல்லுது. உபாகமம் 18:19 வசனம் நமக்கு சொல்லுது, உன்னை போல ஒரு தீர்க்க தரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரத்திலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். என் நாமத்து நிமித்தம் அவர் சொல்லும் வார்த்தைகளுக்கு செவிக்கூடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். தெளிவாக சொல்லிட்டாரு, பழையற்பாட்டில் கொடுத்துட்டாரு. இயேசு வந்து யூதர்கள்லேருந்து பிறந்து யூதருக்கு வசனம் கொடுப்பார். அவர் சொல்கிறது புறம் தேவனுடைய வசனங்கள்னு சொல்லியிருக்கார். அப்போ இயேசுவோட வசனங்கள் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உமது வசனமே சத்தியம்னு யோவான் 17:17 இயேசப்பா சொல்லியிருந்தார்னா ஸ்ட்ரெயிட்டவே அது வந்து இயேசு வாயிலிருந்து வந்த வசனங்கள் மட்டும்தான். அதை பின்பற்றினா மட்டும்தான் பரிசுத்தம் இருக்கும். ஆனால் கடைசி நாட்களில் அதை பின்பற்ற மாட்டாங்கன்னு அவர் சொல்லியிருக்கார். அந்த பரிசுத்தம் இல்லை அப்படிங்கிறார்.